மிளகு, தக்காளி தொக்கு செய்ய போறோம். கருகு, ஜீரகம் ட்ரையா வறுத்துக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் விட்டுக்குங்க. இதே வரமிளகாய் காரத்துக்கு ஏற்றாப்புல எடுத்துட்டு வறுத்துக்கலாம். கருவேப்பிலையை வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு வறுத்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ தக்காளி எடுத்துருக்கிறேன். நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நான் எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெயில் நல்ல தக்காளி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வரமிளகாய், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் எண்ணெயில் வறுத்ததை நம்ம அரைச்சிக்கலாம். ட்ரையா நம்ம எண்ணெயிலே வதங்க தக்காளி உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். புளியை எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்து இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஜீரகம், கடுகு, மல்லி விதையை வறுத்து ட்ரையாக வறுத்து இடித்து வச்சுருக்கேன். அதை போ இதில் எண்ணெயில் போ வதக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் தூள் சேர்த்துக்கணும். அரைச்ச தக்காளி விட்டுதான் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாருமே நல்லா எண்ணெயிலே சுருண்டு வந்திருக்கு. இந்த அளவுக்கு போதும். இது வந்து இதில் தண்ணியை கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் தான் நம்ம வந்து இது செய்யணும். அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். தக்காளி தொக்கு இல்லைனா நீங்கள் ஊறுகாய் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இது தயிர் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு நல்லா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். தொட்டுக்க இது போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.